Yeah, hi guys, welcome back to our channel Cinevibes. இன்னைக்கு நாம அதே சீரிஸோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துவாங்க. நான் உங்களுக்கு கை பட்டனை கொடுக்குறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். சோ வித்தவுட் அண்ட் லேட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம கிம்மோட வீட்டுல நம்ம மிலி படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்னும் அதே மயக்கத்துல தான் இருக்கா போல இருக்கு. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்ச உடனேயே நம்ம மிலி எழுந்துக்கிறா. எழுந்துக்கிற உடனேயே நம்ம கிம்மோட வீட்டுல இருக்கிறத பார்த்த உடனே செம்ம ஷாக்கிங்கா பாக்குறா. நான் எப்படி இங்க வந்தேன், அது மட்டும் இல்லாம எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, நீ ஏதாச்சும் பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி செம்ம பதட்டமா கத்திக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கிம் என்ன சொல்றானா, இதோ பாரு, நான் உன்ன எதுவுமே பண்ணல, நீ மயக்கத்தான் இருந்த, இப்போ மயக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்ட, ஏன் ஏதாச்சும் பண்ணணுமா என்ன, நான் உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிக்கிட்டு இருக்க. நான் இப்போ வீட்டுக்கு போகணும், நான் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி செமையா கத்திக்கிட்டு இருக்க. ஆனா வீட்டுக்கு மட்டும் போகாம அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. இதோ பாரு, நான் ஒண்ணு உன் கையை பிடிச்சு கூட நிறுத்தவே இல்லை, உன்னை யாரும் கட்டியும் போடல, வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம்னு குதிச்சுட்டு இருக்க. ஆனா வீட்டுக்கு போகாம இங்கே நின்னுகிட்டு இருக்கே, காரணம் என்ன, என்னை விட்டு போகணும்னு உனக்கு மனசு வரலதான், எனக்கு அது புரியுதுதான், இருந்தாலும் உன்னோட வீட்டுக்கு போறது தானே நாகரிகம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஐயோ கடவுளே, இவன் விட்டா ரொம்ப ஓவரா பேசுவான் அப்படின்ற மாதிரி நம்ம மிலி என்ன பண்றான்னா, அவளோட வீட்டுக்கு போயிடுறா. போன உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கே தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம கிம்மும் அதேதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்களோட சிரிப்பின் அறிகுறியே காதலுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம் போல இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, கிம்மோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில வந்திருப்பான். வெளில வந்த உடனே நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, உனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுல அந்த விஷயம் பிடிச்சிருந்த, இதை ட்ரை பண்ண அதை ட்ரை பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அது எல்லாமே பிடிச்சு இருந்தது என்னமோ உண்மைதான். இப்ப எனக்கு இந்த கேஃபும் பிடிக்கல, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்நாக்ஸும் எனக்கு பிடிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்றான். இதை கேட்ட உடனே அவளோட முகமே வாடி போகுது. இருந்தாலுமே எப்படியாச்சும் அவளோட ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே மிலியோட கேஃப்ல தான் காட்டுறாங்க. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவன் என்ன பண்றான்னா, கேக்கில ஏதையோ கலக்கிறதுக்காக போறான். அப்படி கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம மிலிய மீட் பண்றதுக்காக வந்து கடைசியா இவனை லவ் பண்றதா சொன்ன அந்த பையன் இருந்துகிட்டு, இந்த பாரு எனக்கு தெரியும் நீ என்ன காதலிச்சுட்டு இருக்கேன்னு, நானும் உன காதலிக்கிறேன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரியும், ஆனா உன்னோட காதலை நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுனா தயவு செஞ்சு நான் கொடுக்குற இந்த மருந்து அந்த கேக்ல நீ கலந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனேதான் இவனோட காதல ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப அந்த கேக்ல இந்த பையன் எதுவும் கலந்துகிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிரு மில்லி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ அப்படியே அந்த லிக்விட கலந்துட்டு அப்படியே மேல பாக்கும்போது தான் தெரியுது, ஆல்ரெடி அங்க மில்லியும் ரோஸும் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன, மில்லியும் ரோஸும் இவன் கலந்த அந்த விஷயத்த பாத்துருக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கீழே குழிஞ்சு அப்படி என்ன தேடிக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி மில்லி கேட்கும்போது, அது வந்து அது 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 அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். அந்த டைம்ல அந்த பையன் திரும்பி வந்த உடனே இவனால எதுவுமே பேச முடியல, சைலண்ட் ஆயிடுறான். அந்த பையன் இருந்துகிட்டு இப்படி வேலை செய்யறவங்க கிட்ட என்ன கேக்குறான்னா, எல்லாமே பக்காவா பிளான் படித்தானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இவனும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையும் ஆட்டிடுறான். இப்படி என்ன காட்டுறாங்கன்னா, கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கேக்ஸ் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட்ட உடனே சி கேக்கா இது அப்படின்ற மாதிரி துப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப கேவலமா இருக்கு, இன்டர்நெட்ல இந்த கடையோட ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனாலதான் நான் ரொம்ப தொலைவுல இருந்து இங்க வந்து சாப்பிடவே வந்தேன், ஆனா இங்க என்னடானா நீங்க அழுகி போன கேக் எல்லாத்தையுமே கஸ்டமருக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி செம்மையா தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டேபிள்ல இருக்கிறவங்க இன்னொரு குறை சொல்றாங்க, இன்னொரு டேபிள்ல இருக்கவங்க இன்னொரு குறை சொல்றாங்க, இவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. நாங்க எல்லாமே இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பண்ணோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும், நீங்க ஃப்ரெஷ்ஷா பண்ணீங்கன்னா அப்ப எப்படி இது கெட்டு போகும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட ரீஃபண்டை நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா உங்களை பத்தி கண்டிப்பா நான் நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரிய வேண்டாமா நீங்க எந்த மாதிரி கேக்க சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, கடையில இருக்க எல்லா கேக்ஸையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறா, நிறைய கேக் கெட்டு போயிருக்கு, காலையில அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா பண்ண கேக் எப்படி கெட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கும் போது, கெட்டு போக வச்சதுக்கு காரணமா இருந்தவனே என்ன சொல்றான்னா, ஒருவேளை ஃப்ரிட்ஜ் சரியா ஒர்க் ஆகாம போயிருக்கும் அதனால கெட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ண பாக்குறான். இருந்தாலுமே ஃப்ரிட்ஜோட கண்டிஷன் கூட நல்லா தான் இருந்துச்சு, ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்துட்டு தான் போனாங்க, இதுல வேற ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இவளோட கடைக்கு வர எல்லா கஸ்டமர்ஸும் இப்போ பக்கத்து அதாவது எதிரில் இருக்க கடைக்கு போகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா,
இந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரீ ஃப்ரீயாக நிறைய எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட பிஸ்னஸை எப்படியாச்சும் பிக்கப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த சீனில் உண்மையாகவே இந்த ஆள் யார் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க. இவன் வேறு யாருமே இல்லை, அந்த எதிர்கடை ஓனர் அமைச்ச அதே பர்சன் தான் இந்த பர்சன். இந்த பர்சன் நம்மளோட காதல் வலையில் அந்த பையனை விழ வச்சு, அது மட்டும் இல்லாமல் அவரோட கடையை எப்படியாச்சும் நாசமாக்கணும்னு தான் வந்திருக்கான். அதனால் இவன் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமா, நான் நினச்சதை விட நீ ரொம்ப நல்லாவே நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க, இந்த அதுக்கான சம்பளம் தான் இது அப்படின்ற மாதிரி காசெல்லாம் கொடுக்க, இதோ பாருங்க அங்கிள், இது நீங்கள் எனக்கு ப்ரீவியஸாக பண்ண உதவிகளுக்காக நான் உங்களுக்கு செய்கிற கடமை, இதுக்காகலாம் என்னால் காசு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும், நீ என்னப்பா தம்பி சொல்கிற, உனக்கும் உன்னோட செலவுகள்ன்றது நிறையவே இருக்கும்ல, அதனால இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே நம்ம மிலியை தான் காட்டுறாங்க. மிலி ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரா, கூடவே நம்ம ரோஸும் வரான். ரோஸ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வேர்ஸ்டாக போயிட்டு இருக்கு, எல்லாருமே நம்ம ரெஸ்டாரண்ட்டை திட்டி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மிலி என்ன சொல்கிறானா, நான் சொல்கிற மாதிரி செய், இப்போ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறான். அதில் மினி என்ன சொல்கிறானா, இது வரைக்குமே எங்களுக்கு எதனால் அந்த கேக் கெட்டு போச்சுன்னு ரீசன் தெரியல, அந்த ரீசனை நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். எங்களை மன்னிக்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷான கேக்ஸை தயாரிக்க போகிறேன், ஃபர்ஸ்ட் வர 50 பேருக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருக்கா. ஆனால் இதுக்கு நம்ம ஊனர் ஒத்துக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி நம்ம ரோஸ் சொல்கிறான். ஆனால் இது தவிர்த்து வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மிலி சொல்கிறா. அதே சமயத்தில் அவங்க அம்மா கிட்ட இருந்து மிலிக்கு கால் வருது. நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ பாரு, நீயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டும் நாளைக்கா டின்னருக்கு வீட்டுக்கு வரணும், அப்படி நீ வீட்டுக்கு வரலன்னா நான் வீட்டுக்கு வருவேன், அவனாச்சும் உன்னோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும், நம்ம மூணு பேருமே கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இப்போ மறுபடியும் அவன் முன்னாடி போய் நிற்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்னோட பாய் ஃப்ரெண்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவன் என்ன வேட்டையாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அவனுக்கு நிறைய வேலை இருக்கும், அவனால் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும், இதோ அவன் வந்துதான் ஆகணும், நீ கூட்டு வர அப்படின்ற மாதிரி போனை வச்சிடுறாங்க. இவளும் ஃபர்ஸ்ட் அவளோட எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ அவங்க கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி வீட்டு முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கா. நின்றுக்கிட்டு இருக்கிறவளுக்கு பின்னாடி இருந்து குரல் வருது, ஆமா என்கிட்ட பேசணும்னா தாராளமாக கதவை தட்ட வேண்டியது தானே, எதுக்காக ரொம்ப நேரமா நின்று இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிம் கேட்குறான். பார்த்தா பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆமா என்னவோ கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருக்கேன், நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், என்ன கேட்கணும் சீக்கிரமா கேட்டு தொலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பாரு அது வந்து அது வந்து எங்க அம்மா நாளைக்கா வீட்டுக்கு வராங்களாம், நீயும் வந்து டின்னர் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, அதனால தயவு செஞ்சு வீட்டுக்கு வர முடியுமா, அதாவது என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, என்னது பாய் ஃப்ரெண்டாவா, என்னதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நான் தொட்டாதான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்லாம் சொல்லுவேன், இப்போ என்னடானா வான்னு சொல்லி கூப்பிடுற, என்னால வர முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு கெத்த காட்ட, தயவு செஞ்சு வா ப்ளீஸ், என்னோட நிலைமை புரிஞ்சுக்கோ, என்னோட அம்மாவுக்கு நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சேன், இப்படி சொன்னதை கேட்ட உடனே நம்ம கிம் செம்மையா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான், என்ன சொல்ற நீ, நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாவா, ஐயோ எவ்வளவு பெரிய பாவம், அந்த பாவத்தெல்லாம் நான் பண்ண விரும்பலப்பா, அது மட்டும் இல்லாம நான் உனக்காக ஏன் ஹெல்ப் பண்ணணும், நீ எப்பவுமே எனக்கு தொந்தரவு தான் கொடுத்துட்டு இருக்க, அப்படி தொந்தரவு கொடுக்குற உனக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணோம், என்னால ஹெல்ப் பண்ண முடியாது போப்போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டு அவன் பாட்டு உள்ள போயிடுறான். அட்டா பாவி, இப்படி பண்ணிட்டியே கண்டிப்பா உன்கிட்ட ஃபியூச்சர்ல எந்த ஹெல்ப்புமே நான் கேட்கவே மாட்டேன், போனா லூசு அப்படின்ற மாதிரி அவளும் கூச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அம்மா சொன்ன மாதிரியே அம்மாவும் வந்துடுறாங்க. எங்க என்னோட மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவருக்கு நிறைய வேலை இருக்குமா, வாமா வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாலும் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, நான் மாப்பிள்ளைய கண்டிப்பா பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க வேற, அவன் எப்படியோ வரமாட்டானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. நான் இப்பவே வரமா அப்படின்ற மாதிரி காலிங் பெல் யார் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கிம் தான் நின்றுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ தேங்க்ஸா, இந்த தேங்க்ஸா நான் வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் முட்டிக்கால்லாம் போட்டு கும்பிடலாம் போட்டினா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க அம்மா இருக்காங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ண வைக்காத அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அங்க என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரி நம்ம மிலியோட அம்மா கேட்க, அதுவா உங்க மாப்பிள்ளதான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போற, அது மாதிரி இப்ப உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிலியோட அம்மாவுக்கு கிம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு. அது
அது மட்டும் இல்லாம நிறைய வேலைகளை செஞ்சு முடிச்ச பிறகு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம மிலிக்கும் கிமுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற தயக்கத்தினால அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. நம்ம கிம்மும் அப்படியே ரூமை விட்டு வெளில வரோம். அது மட்டும் இல்லாம ஆண்டி கிட்ட என்ன சொல்றானா, நான் இப்பவே வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு ஆபீஸ்ல அப்படின்ற மாதிரி கிளம்பி போறான். அப்படியே அவன் வீட்டு விட்டு வரத யார் பாக்குறானா, நம்ம எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் பாத்துடுறா. என்ன தைரியம் இருந்தா அவளோட வீட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதோ பாரு, உனக்கு நான் எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே வீட்டுலதான் காட்டுறாங்க. அங்க நம்ம மிலியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம மிலி கிட்ட உனக்கு 2 மாசம் டைம் கொடுத்துட்டு இருந்தா இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 1 மாசம் முடிய போகுது. ஆமா, என்கேஜ்மெண்ட் டேட் எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கிட்ட ஏதாச்சும் பேசினியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம மிலி இருந்துட்டு பேசிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே எந்த டேட்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும் போது, கரெக்டா நம்ம மிலி யோசிச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல இருக்கவங்க பேசுறத கேட்ட உடனே செமையா பதட்டமாகிறா. மறுபடியும் அவளோட கேக்கு போறா. இங்க நம்ம ரோஸ் என்ன சொல்றானா, நேத்துதான் நீ ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வச்சிருந்த, மறுபடியும் அந்த கேக் கெட்டு போயிடுச்சு. இப்ப 50 பேருக்கு நம்மளால எப்படி சர்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா இப்ப நம்ம வேற கேக் செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஒரு கேக்கை செஞ்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல மறுபடியும் அந்த பையன் வரா. வந்த விருந்துகிட்டு உங்க கடையில நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, நீங்க போய் பாருங்க, நான் வேணா பேக்கிங் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொல்லும் போதே அவன் ஏதோ வில்லங்கம் பண்ண போறான்னு நல்லாவே புரியுது. அவன் நினைச்ச மாதிரியே மறுபடியும் ஃப்ரீயா கொடுக்க போற அந்த 50 கேக்லயும் ஒரு லிக்விட கலந்து விட்டுடுறான். மறுபடியும் அந்த கேக் கெட்டு போகுது, மறுபடியும் அவளுக்கு கெட்ட பேர் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேஃபோட ஜெனரல் மேனேஜர் இருந்துகிட்டு இவளை தனியா கூப்பிட்டு, என்னமா நடக்குது இங்க, நீ ஏதாச்சும் கலப்படம் பண்றியா, இல்ல சீப் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மறுபடியும் வரவே கூடாது. அது மட்டும் இல்லாம உனக்கு 2 மாசம் தான் டைம், அந்த 2 மாசத்துக்குள்ள ஒழுங்கு மரியாதையா மறுபடியும் நம்ம கேஃப நல்ல நிலைமைக்கு நீ தான் கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரலன்னா உன்னோட வேலைக்கு அப்புறம் நான் உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்பிச்சு வைக்க. இவ்வளவு அந்த கோபத்துல எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். கிம் எதுக்காக இவன் வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம சமையல் ரூம் வரைக்கும் வர்றதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்க. அப்பதான் தெரிய வருது நம்ம கிம்ம அந்த மேனேஜர் தான் அமைச்சிருப்பாருன்னு. அது மட்டும் இல்லாம இந்த கேஃப்ல ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம கிம்மோ வந்திருப்பான். அவன் வேலை செய்யற ஹோட்டலோட ஓனர் தான் இந்த கேஃபையும் நடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இப்படி இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. அந்த கிம் உண்மையா என்ன நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறானா, இல்ல அவன் என்னெல்லாம் பண்ண போறான் அப்படின்றத பார்ட் 4 பாக்கலாம். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ கூடிய சீக்கிரத்துல பார்ட் 4 மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்ஸ்டா, பை பை.